நீடியை தாண்டி விழுந்த கார். ஆனா அதிர்ஷ்டவசமா ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரும் உயிர் பிழைச்சிருக்காங்க, எந்தவித காயமும் இல்லாம. முன்னிட்டு வெளி மாவட்டங்கள் மாநிலங்கள்ல பணிபுரியறவங்க தங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு பொங்கல் பண்டிகையை சிறப்பா கொண்டாடிட்டு பணிக்கு திரும்பிட்டு இருக்கிற இந்த நேரத்துல துறையூர் பகுதியை சேர்ந்த 41 வயசான ராஜா அப்படிங்கிறவர் பெங்களூர்ல இருக்கிற தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. பொங்கல் பண்டிகையை முடிச்சுட்டு துறையூர்ல இருந்து பணிக்காக பெங்களூர் நோக்கி போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில ராசிபுரம் அடுத்த சக்தி நகர் பகுதியில காரோட முன்புற டயர் ஆனது வெடிச்சிருக்கு. கார்ல முன்புற டயர் வெடிச்சதுனால ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை கார் சென்டர் மீடியன்ல மோதி சாலையோட இன்னொரு புறத்துக்கு போய் விழுந்திருக்கு. சாலையில இன்னொரு புறத்துல விழுந்ததுனால சாலைக்கு நடுவுல நின்னு இருக்கு இந்த வண்டி. நல்லவேளை அந்த பக்கமா எந்தவித வாகனங்களும் வராததுனால கார்ல பயணம் செஞ்ச ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரும் எந்த விதமான காயமும் இல்லாம அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பியிருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் காவல்துறையினர் விபத்து தொடர்பா விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. ரோட நின்றுட்டு இருந்த காரை கிரேனோட உதவியோட அப்புறப்படுத்தியிருக்காங்க. விபத்தால அரை மணி நேரத்துக்கும் மேலா சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு.